எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குறிப்பாக இந்த காணொளியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வணக்கம். டக்குன்னு யோசிக்கலாம், யாரா இவன், எங்கிருந்து வந்திருக்கான், புத்தி சொல்ல வந்திருக்கானே, யார் புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிக்கலாம். அப்படி யாராவது நண்பர்கள் யோசித்தால் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் யார் அப்படின்னு சொல்லி. நான் பிரசாந்த், சூரியனுடைய இதயத்தோடு இதயம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவர் நான் தான். அப்போ என்ன டக்குன்னு காணொலி வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஒரு சின்ன விஷயந்தான், ஒன்றுமே இல்லை. யாரையும் புத்தி சொல்லி திருத்துறதுக்கோ அல்லது பட்டிமன்றம் நடத்துறதுக்கோ நான் வரல. பொதுவாக காணொலிகள் வழியாக நான் சந்திக்கிறதுக்கு விரும்புகிறதும் இல்லை. காரணம், பேசுகிறவங்க நாட்டில் அதிகமாகிட்டாங்க. கேட்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா அந்த எண்ணிக்கைக்குள்ளே நானும் இல்லை. ஆனாலும் கூட சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு, அது காலத்தின் கட்டாயம் கூட. இதயத்தோடு இதயம் நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்களையும் மறக்க முடியாத மனிதர்களையும் தந்த பக்கம் அது. ஆகவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி தந்த அனுபவங்கள், நிகழ்ச்சியில் சந்தித்த மனிதர்கள், இவர்களை வைத்து எனக்கு கிடைச்ச சில விஷயங்களை கட்டாயம் சொல்லி ஆகும்னு சொல்லி நான் யோசித்தது தான் இந்த காணொளி. ஆகவே கொஞ்ச நேரம் இருந்தால் காது கொடுத்து கேளுங்க. ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கும், அல்லது ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை கடந்திருந்தா கூட ஒரு மற்ற மனுஷனுக்கு அதை அந்த மாதிரியான கட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் சந்திக்கிற போது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பல மனிதர்களை பல புதிய மனிதர்கள் வேறு வேறு விதமான சிக்கல்கள் எல்லாம் சந்திப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் அதிகமாக என்னை பாதித்த விஷயங்கள், அதிகப்படியாக நான் சந்தித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா குறிப்பாக கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல், அந்த பிரச்சனை, அது சார்பாக நிறைய பேசியிருக்கிறேன். மறக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் கட்டாயமாக பேசணும்னு நினைச்ச விஷயம் இளையவர்களுக்கானது, குறிப்பாக இந்த டீனேஜில் இருக்காங்க தானே அவங்களுக்கு, அந்த பருவத்தை நெருப்பில் நடக்கிற பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், குறிப்பாக அவங்க மட்டுமில்லை பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ யார் பார்க்குறீங்கன்னு தெரியாது, அதை பெற்றோர்களும் பார்க்கலாம், இந்த வயதில் இருக்கக்கூடியவங்களும் பார்க்கலாம். என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. டீனேஜ் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த 13, 14, 15 அப்படின்னு சொல்லி இந்த டீன் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருவம், இதுதான் வாழ்க்கையில் எந்த கட்டத்துக்கு நம்ம போனாலும் சரி, எந்த உயரத்துக்கு நாங்கள் போனாலும் சரி, இந்த வயதில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த வயது நாங்கள் எங்களுக்கு தரக்கூடிய அனுபவங்கள், இதுதான் மிகப்பெரிய அதிர்வுகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தே சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் கல்வியை சிதைக்க தொடங்கிய பருவம் இந்த பருவம். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், அதையெல்லாம் பெருசாக தெரிஞ்ச பருவம் இந்த பருவம். எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே அது. உண்மையிலேயே வந்து இப்போ இந்த காணொளி யாராவது பார்க்குற போது உண்மையிலேயே அந்த பருவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு நிகழ்ச்சிக்கு கால் வரும், ஆனால் எனக்கு 16 வயசாகுது, இப்போ தான் நான் ஓயல் எழுதியிருக்கிறேன், ஓயல் எழுத போகிறேன். ஆனால் ஒரு பிள்ளையை எனக்கு பிடிக்குது, நான் லவ் பண்ணுறேன் அந்த பிள்ளையை அப்படின்னா. அப்படியா தம்பி, அப்படியா, சரி அப்படின்னா. அதே மாதிரி சில பெண்கள் கூட என்கிட்ட பேசியிருக்காங்க, சில தங்கச்சிமார் பேசும்போது கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி அண்ணா ஒருபடியாக என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் அண்ணா, அவன் பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவன் இன்னும் தான் பார்க்குறான், இன்னும் தான் செய்கிறான் அப்படின்னோடனே நானும் எனக்கும் ஏதோ அந்த படியனை பிடிக்கிற மாதிரி இருக்கேண்ணா, நான் காதலிக்கிறனோ தெரியாது அப்படின்லாம் சொல்லுவான். 16, 15 வயசு, ஏன் எனக்கு மறக்க முடியாதானுவோ 14 வயசு பிள்ளை ஒன்று கூட எனக்கு எடுத்து ஒரு பெண் பிள்ளை எனக்கிட்ட சொன்ன விஷயங்கள். அப்போ நீ இங்கே என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம், நான் மட்டும் இல்லை எல்லாருமே, எல்லாருக்குமே தெரியும் இது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான முடிவை நீங்கள் எடுப்பதாக இருந்தால், அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இந்த காதலாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஆக குறைந்தது ஒரு 20 வயதையாவது நீங்கள் தாண்ட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சரியாக இருக்கும் என்று அர்த்தம் அல்ல, ஆனால்
இந்த வேகம் குறைந்து ஆக குறைந்தது 20 அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் கூட ஒரு 23 வயதுக்கு பிறகுதான் வாழ்க்கை பற்றிய புரிதல்கள், வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்காவது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அப்படி வந்து 15-16 வயசுல காதலிக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பரிதாபமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த வயசை கடந்தவங்க தானே. அப்ப ஒரு விஷயம் நமக்கு யோசிப்போம், அடையப்பா இந்த வயசுல தானே நான் சரக்கி போறேன், இந்த வயசுல தானே நான் காதல் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்குள்ள விழுந்துட்டேன், மாட்டிட்டேன், படிப்பை தொலைச்சிட்டேன், இன்னைக்கு எங்க போறேன்டே தெரியாம நான் தடுமாறிக்கொண்டு நிக்கிறேன், என்னோட படித்தவன் எல்லாம் நல்லா படித்தான், நல்ல ரிசல்ட் எடுத்துட்டான், போயிட்டான் அப்படின்னு சொல்லியெல்லாம் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ தம்பி தங்கச்சிமார் என்கிட்ட அழுது சொல்லும் போது பல பேர் மறக்க முடியாது. எனக்கு இந்த மாதிரி சிக்கல்களுக்குள்ள மாட்டி ஒரு 18 வயசு படியன் பேசினபடியன் இந்த ட்ரக்ஸ் போதைப்பொருள் அதுக்குள்ளே போய் விழுந்து அதிலிருந்தும் வர முடியாமல் தடுமாறி என்னை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா அப்படின்னு சொல்லுகிற போது அவ்வளோ பாவமாக இருக்கும், அவ்வளோ பரிதாபமாக இருக்கும். ஆனால் பாவப்படுறதை விட சில விஷயங்களை நாமளாச்சும் சொல்லணும், நாமளாச்சும் செய்யணும்னு நினச்சி அந்த நிகழ்ச்சியின் வழியாக பல விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய தம்பிமார் தங்கச்சிமார், இதை புத்தியாக எடுத்துக்கொள்ளாதீங்க, இவன் இன்னமும் சொல்கிறான் அலட்டுறான் அப்படின்னு கூட நினச்சி கொள்ளாதீங்க. இந்த உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பருவத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த எண்ணங்கள் விஞ்ஞான மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே இதை பற்றி வழி நடத்தக்கூடிய பெரியவர்கள், ஆசிரியர்கள் எல்லாமே சொல்ற விஷயம் இது எல்லாம் அந்த குறிப்பிட்ட பருவம் வருகிற போது, அதை கட்டிளமை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிளமை பருவம் வருகிற போது உங்களுக்குள்ளே ஏற்படுகிற உடல் மாற்றம், உளவியல் மாற்றம், இந்த ரசாயன மாற்றங்கள், அங்கே சுரக்கப்படுகிற ஹோமோன்கள், இவைதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான எண்ணங்களை தோற்றுவிக்கிறது, இந்த மாதிரியான தூண்டல்களை உங்களுக்குள்ளே தருகிறது. இதெல்லாம் கூப்பிட்டு அந்த பொடியன்கிட்ட இதுதான்ப்பா உனக்கு நடக்குது அப்படின்னு நான் சொன்னான் உண்டு, அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏன்னா அவனுடைய வயசு அப்படி. ஆனால் இருந்தும் நம்முடைய பாடத்திட்டங்கள்லையும் சரி, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் சரி, நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் சொல்கிற விஷயம் இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், வாழ்க்கை துணை ஒன்றை தெரிவு செய்ய வேண்டுமா இருந்தால், அதுக்கு ஆக குறைஞ்சது உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன அனுபவங்களாவது வேணும். சரியான மனிதர்களை, சரியான நண்பர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்கும் உங்களுக்கு கட்டாயம் வயசு தேவை. ஆகவே எக்காரணம் கொண்டு தயவு செய்து இந்த காணொளி யார் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி வயது பிரிவினருக்கு இதை காட்டுங்கள். இதை ஏன் சொல்லுகிறோம் என்பதை கொஞ்சமாவது யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த வயதில் சறுக்கி விட்டால், தவறான உறவுகளை நீங்கள் தேடிக்கொண்டால், நிச்சயம் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உங்கள் எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். ஆகவே தயவு செய்து, ஒன்று அல்ல 1000 தரம் வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப யோசிங்க. படிப்பு மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும், கல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு பக்குவத்துக்கு வருகிற போது இந்த வயதில் வந்த இந்த மாதிரியான உணர்வுகள், இந்த எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிச்சயம் தோன்றும். ஆகவே இந்த காணொளி வழியாக இறுதியாக என்னுடைய ஒரு சின்ன விஷயம், எந்த காரணத்து கொண்டும் இந்த மாதிரியான பருவத்தில் உங்களுக்கு இப்படியான எண்ணங்கள் எதிர்ப்பால் மீது வருகிறது அப்படின்னு சொன்னா, டக்குன்னு அறிவுக்கு வேலை கொடுங்க. அந்த அறிவு சில விஷயங்களை சொல்லும், அது ஒன்றுதான் நம்மை வழி நடத்தும். மனசுக்கு வேலை கொடுத்து அதை குழப்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த உணர்வுகள் உங்களை இன்னும் சிக்கலுக்குள் கொண்டு போய் விட்டு வாழ்க்கையை சிதைச்சே விடும். அதுக்கு பிறகு மீண்டு வாரதுன்றது நிச்சயம் மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், வாழ்க்கையில் நீங்களும் ஒரு நாலு மனுஷன் நம்மளை பார்த்து மதிச்சு நடக்கக்கூடிய மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொன்னால், உங்கள் டீனேஜ் இந்த கட்டிழமை பருவத்தில் மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். தாய் தகப்பன் அவர்களை விட நமக்கு மிகப்பெரிய காவல், மிகப்பெரிய வழிகாட்டுதல் எதுவுமே கிடையாது. உங்களை சுற்றி அப்படியான உறவுகள் இல்லாமல் போனாலும் கூட வழி நடத்தக்கூடிய பெரியவர்கள், இவர்களுடைய வார்த்தைகளை அதிகம் கேளுங்கள். நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க.
அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. இது லட்சம் பேருக்கு போய் சேரணும் இல்லை, ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம். வணக்கம்.